ரஷ்யா அணு ஆயுத தாக்குதலுக்கு தயாராகிடுச்சா அப்படிங்கிற கேள்வி இப்போ பேசு பொருளாக மாறியிருக்கு. ஆனால் உண்மையிலேயே நடக்கிறது என்ன? ரஷ்யா, வடகொரியா, சீனா உள்ளிட்ட நாடுகளோடு சேர்த்து ஈரானையும் தன் பக்கம் இழுத்து வைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற பெரும் புகைச்சல் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகளோடு சேர்த்து நாட்டோவுக்கான பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தைகள் உண்மையா? நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் என்னென்ன? உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய போர், அதனை தொடர்ந்து உலகின் பல்வேறு நாடுகள் தங்களது ஆயுத விற்பனைகளை படு குஷியாக செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். இதில் போலந்து எப்படி இரையாயிட்டு இருக்கு அப்படிங்கிற வகையான விடயங்கள் எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். ரஷ்யா தனது வான்வெளி பாதுகாப்பை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கான முயற்சிகளை செய்து எப்போனாலும் யாருனாலும் அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலையற்ற தன்மை ரஷ்யாவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. தற்சார்பு பொருளாதாரத்தில் கொரோனா காலத்திற்கு பிறகு வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாடாக உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ரஷ்யா, அதனுடைய அதிபராக இருக்கக்கூடிய புட்டின் S-500 அப்படிங்கிற ஏவுகணை மிசைலை வந்து பார்த்திங்கன்னா தனது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்காக பயன்படுத்தியிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. ஒட்டுமொத்தமாக ரஷ்யாவை சுற்றி எப்போதுமே வந்து கதவை திறந்த உடனே அட்டாக் பண்ணுறதுக்கு காத்திருக்கிறாங்க மற்ற நாடுகள்லாம். நாட்டோவினுடைய அங்கத்தினர்களாக இருக்கக்கூடிய 32 நாடுகளும் ரஷ்யாவுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து மக்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய தேவையும் இருக்குது. போலந்து, இந்த நாடை பற்றி உங்களுக்கே தெரியும், இது நாட்டோவில் அங்கத்தினராக மாறிப்போச்சு. இதற்கு பிறகுதான் பெரிய அளவிலான சவால்கள் இருக்குது அப்படிங்கிறத உலக நாடுகள் புரிஞ்சுக்கிச்சு. அதாவது ரஷ்யாவுக்கு எதிராக போலந்து நகர்த்தக்கூடிய காய் நகர்த்தல்கள் எல்லாமே அமெரிக்காவினுடைய ஆயுதத்தை மற்ற நாடுகளுக்கு விற்பனை செய்வதற்கு அமெரிக்கா பெரிய அளவிலான ஒரு எந்து ஏற்பட்டுச்சு. அதனால தான் போலந்தை விட்டு பேச வச்சுச்சு. போலந்தினுடைய முக்கியமான நபர்கள்லாம் பேசின விஷயங்கள், அமெரிக்கா கொடுக்க அணு ஆயுதங்கள் கொடுத்தாங்க அப்படின்னா அது எங்களுடைய லேண்டிலையும் நிலைநிறுத்திக்கலாம். எப்படி? ரஷ்யாவினுடைய கதவை திறந்த உடனே போலந்து வந்து அட்டாக் பண்ணுற மாதிரியான ஒரு நிகழ்வு தான் அது. ஏன்னா பக்கத்தில் இருக்குது போலந்து அப்படிங்கிற கண்ட்ரி ரஷ்யாவுக்கு பக்கத்தில். ஸோ இதனால தான் ரஷ்யா வந்து நாட்டோவில் உறுப்பு நாடுகளை சேரக்கூடாதுன்னு உக்ரைனை தொடர்ந்து அச்சுறுத்திக்கிட்டே இருக்குது, அதன் மீது போரும் தொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதை ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷனுங்கிற பேரில் ரஷ்ய அதிபர் பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறது தெரிஞ்ச விஷயம். ஸோ போலந்து கொடுத்துருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு அப்படிங்கிறதுக்கு தான் ரஷ்யா எதிர்வினை ஆற்றிக்கிட்டு இருக்கு. உங்ககிட்ட மட்டும்தான் அணு ஆயுதங்கள் இருக்குமா, நான் யார் தெரியுமா அப்படின்னு ரஷ்யா அடுக்கக்கூடிய பதில்கள் எல்லாமே ரொம்ப அசாத்தியமான ஒரு விஷயங்கள் தான். பெலாரஸினுடைய பிரசிடெண்ட் அலெக்சாண்டர் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். 90s தொடக்க காலகட்டத்தில் இருந்தே பெலாரஸ் வந்து ரஷ்யாவினுடைய சிறந்த அடிமை தேசமாக தான் இருக்குது. அடிமை தேசம் அப்படிங்கிறத விட புட்டினுடைய ஆட்சி காலத்தில் பெலாரஸினுடைய அதிபர் வந்து அலெக்சாண்டர் ரொம்ப நெருக்கம் காட்டி வராரு புட்டின்கிட்ட. அந்த வகையில் நல்ல தோஸ்தாக இருக்காங்க ரெண்டு பேர். ஸோ நீங்கள் புட்டின் வந்து சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது போலந்து நாடுக்கிட்ட அமெரிக்கா எவ்வளோ நெருக்கமாக இருக்கோ அதே மாதிரி பெலாரஸ்கிட்ட ரஷ்யா நெருக்கமாக இருக்குது. ஸோ பெலாரஸை நாங்கள் அணு ஆயுத தளமாக பயன்படுத்துவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ரஷ்யா அறிவிச்சிருக்கு. பெலாரஸினுடைய அதிபரும் 2 நாட்களுக்கு முன்னாடி வந்து ரஷ்யாவினுடைய அதிபரை சந்திச்சுட்டு போயிருக்காரு அப்படிங்கிற தகவலும் வெளியாக இருக்குது. என்னமோ நடக்குது, அது என்னங்கிறத வரிசையாக பார்ப்போம். தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய நபர்களை கூட தாக்குவதற்கான டாரஸ் அப்படிங்கிற லாங் ரேஞ்ச் மிசைல் அப்படிம்பாங்க, அந்த மாதிரியான ஏவுகணையை உக்ரைனுக்கு கொடுக்கணும்னு அமெரிக்கா வலியுறுத்துது ஜெர்மனியை. பட் ஜெர்மன் வந்து உக்ரைனுக்கு அந்த ஏவுகணையை கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெர்மனுடைய GDP படுத்துருச்சு, அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா அப்படி கொடுத்தோம் அப்படின்னா உக்ரைன் வந்து அதை பயன்படுத்தும், பயன்படுத்துச்சு அப்படின்னா ரஷ்யாவினுடைய எந்த நகரத்தின் மீது வேணுமானாலும் உக்ரைனால் தாக்குதல் நடத்த முடியும். ஸோ இந்த மிசைலை கொடுத்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கையாக அது மாறிப்போகும். அப்போது ரஷ்யாவினுடைய கடும் கோபத்துக்கு ஜெர்மனி ஆளாக வேண்டியது இருக்கும். ஸோ இந்த காரணத்தினால தான் ஜெர்மன் அதை கொடுக்க மறுக்கிறாங்க. இதற்கு அமெரிக்கா வந்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட நானும் கொஞ்சம் பார்த்து செய்கிறேன், நீ கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு வந்து அமெரிக்கா ஜெர்மனியை பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா இந்த நாடுகள்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு புதியதொரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்கு. ரஷ்யாவுக்கு ஆயுதங்கள்லாம் கொடுக்கறது யார் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுறாங்க. அதில் ஈரான் ரொம்ப முக்கியமான நாடு. ஈரானில் ஆயுதங்கள் செய்வதற்கான தளங்கள் இருக்குது, அதனால் எளிமையாக ஹோம்மேட் ராக்கெட்ஸ் எல்லாமே அவங்களால செஞ்சுக்க முடியும். இந்த மாதிரியான ஹோம்மேட் ராக்கெட்ஸ் எல்லாமே அமெரிக்காவினுடைய கைவசம் கிடையாது.
ஸோ அமெரிக்காவுக்கு புரியாத கால்குலேஷனில் இல்லாத சில ஆயுதங்கள் ஈரான்கிட்ட இருக்கிறதுனால ஈரான்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுது ரஷ்யா. ஸோ ஈரானிடமிருந்து ரஷ்யா பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது, ஈரான் தனது ஆயுதங்களை ரஷ்யாவுக்கு விற்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த மூன்று நாடுகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை விட்டுருக்கு. ஆனால் இதை ஈரான் வந்து கண்டுகிட்ட மாதிரி தெரியலை. அதனால வேறு விதத்தில் மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் ஈரானுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. பட் எது எப்படியோ ஒரு முக்கோண தாக்குதல் எங்கேயோ நடக்க இருக்குது, அது எந்த இடத்துல அப்படிங்கிற அந்த முடிச்சு தான் மிக முக்கியமான கேள்வி. அந்த முடிச்சு அவுக்க போகிறது யார், அப்படி முடிச்சு அவுத்தாங்க அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் வலிக்கும், அதைத்தான் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். இப்படி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதுனால ரஷ்யா புதிய உறவு பாலம் ஒன்று பலமாக கட்ட ட்ரை பண்ணுது. அதனால தான் உறவுக்கு கை கொடுத்து உரிமைக்கு குரல் கொடுக்க வாங்கப்பா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு வடகொரியா, சீனா, ஈரான், இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குது ரஷ்யா. அப்போது இந்த நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்தது அப்படின்னா ஏசியன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகளும் ரஷ்யாவின் பின்னால் வந்து நிற்கும், மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஈரான் உள்ளிட்ட நாடுகளும் ரஷ்யாவின் பக்கம் வந்து நிற்கும், ஏற்கனவே பிரான்ஸை வந்து ஆப்பிரிக்க நாடுலேருந்து வெளியேற்றி நைஜர் உள்ளிட்ட நாடுகள் எல்லாத்தையுமே, கென்யா உள்ளிட்ட நாடுகள் எல்லாத்தையுமே தன்னோட பிடியில் வச்சிருக்கு ரஷ்யா. ஸோ ஆப்பிரிக்கன் காண்டினென்ட்ல இருக்கக்கூடிய சவுத் ஆப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே ரஷ்யாவினுடைய நட்பு நாடுகளாக மாறிடும். மேற்குலக நாடுகள் ரஷ்யாவோடு சேரவே சேராது. ஸோ இப்படி ஒரு புதிய கூட்டமைப்பை ரஷ்யா உருவாக்குவதற்கு பின்னால் அடுத்த கட்டமாக போருக்கு ரஷ்யா தயாராயிட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி தான். இதை ரஷ்யா தன்னோட பாணியில் சில ஸ்டேட்மெண்ட்டாகவும் பதிவு செஞ்சுருக்கு, அதை அடுத்து பார்க்கலாம். நேட்டோ நாடுகள் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க, உக்ரைன் மீது தொடர்ந்து தாக்குதலை நடத்திக்கிட்டே இருக்கு ரஷ்யா. அதில் உக்ரைனுடைய கிராமங்கள் எல்லாமே சேதமாயிட்டிருக்கு. உக்ரைன் கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் தெரிச்சு ஓடக்கூடிய காட்சிகள், வீடுகளை விட்டுட்டு வெளியேறக்கூடிய காட்சிகள் அரங்கேறின வண்ணமாக இருக்கிறது. ரஷ்யா சொல்லியிருக்கக்கூடிய பதில் என்ன தெரியுமா? மேற்குலக நாடுகள் தேவையற்ற அச்சத்தின் காரணமாக ரஷ்யா மீது போர் தொடுக்குவதற்கு தயாராகிட்டிருக்கு. பட் ரஷ்யாங்கிற கண்ட்ரி, நாங்கள் யாருடையும் போர் தொடுக்க தயாராக இல்லை, அதே நேரத்தில் எங்களை தாக்க நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களை நாங்கள் முன்னாடியே தாக்குவோம் அப்படிங்கிறது தான் ரஷ்யா கொடுத்துருக்கக்கூடிய பகிரங்க அறிவிப்பு. அறிவிப்புங்கிறத தாண்டி எச்சரிக்கை. போலந்து ஃபாரின் மினிஸ்டர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு ரஷ்யாவுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். என்ன அப்படின்னா, நீ ஆயுதங்கள் எல்லாம் பயன்படுத்து அப்படின்னா நான் அணு ஆயுதங்களையே பயன்படுத்துவேன் அப்படிங்கிற சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு. இந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக பேசு பொருளாக மாறி இருக்கு. ஸோ போலந்தை மையமாக வச்சு அமெரிக்கா ஆடக்கூடிய ஆட்டம் நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு எல்லா நாடுகளும் குரல் கொடுக்குறாங்க. அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி நிறையா பேர் பேசியிருக்காங்க. பட் அமெரிக்கா அதை பற்றி கேட்டபாடு இல்லை. போலந்தை பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு அமெரிக்காங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஈரான்கிட்டருந்து என்ன வாங்கிறத சீனா நிப்பாட்டணும் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டை அமெரிக்கா சீனாவுக்கு விடுத்திருக்கு. ஆனால் சீனா இதை பற்றி கவனிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, நாங்கள் அதை கண்டுக்கவே மாட்டோம், எங்களுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, 16 மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெய் ஈரான்கிட்டருந்து சைனா வந்து இறக்குமதி செய்யுது. 1.4 பில்லியன் டாலர் அளவிற்கான சேட்டலைட் மூலியமாக இதை நாங்கள் ஃபவுண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு, இந்த டாலர் இஷ்யூலாம் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்கிறாங்க. இவ்வளவு பெரிய வர்த்தகம் வந்து சீனாவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடக்கிறத நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது. நீ யாரையா ஏற்றுக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் சீனாவினுடைய கேள்வி. அது மட்டும் இல்லை, அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலர் பிளிங்கன் அவர்கள் சீனாவுக்கு நேரடியாக போனப்போ அவர்கிட்ட கை கொடுக்கறத கூட சீனாவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய ஜி ஜின்பிங் விரும்பலை. அதனுடைய காட்சிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், கை கொடுத்துட்டு ரொம்ப நேரம் வந்து கை கொடுக்க மாட்டாங்க. கரெக்டாக வந்து கை எப்படி வச்சோடனே எடுத்துட்டாரு ஜி ஜின்பிங். ரெண்டாவது, வந்திருக்கக்கூடிய உறவு அந்த உறவுங்கிறது ரொம்ப சுமூகமாக இல்லைங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிய வருது. அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலர் வரும்போது ஃப்ளைட்லேருந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு சீனாவில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் யாருமே போகலை. டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வழி அனுப்பக்கூடிய அளவில் தான் அவங்களுக்கான மரியாதை இந்த இடத்துல கிடைச்சதாக தான் மேற்குலக செய்திகள் வந்து செய்திகள் ஒளிபரப்புது. ஸோ சைனாவுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவு அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் நல்லா இல்லை அப்படிங்கிறதும், ஈரானோடு கொண்டிருக்கக்கூடிய உறவை முறிச்சுக்கணும்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படிங்கிறது தான் சைனா கேள்விகளாக கேட்டிருக்கு. அதே நேரத்தில் பிளிங்கனுடைய விசிட் அப்படிங்கிறது சீனாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா அப்படின்னு கேட்டால்,
பிளிங்கன் வந்து நேரடியாக வந்து எச்சரிக்கை விடுத்ததாக தான் சீனாவில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்க்குறாங்களே தவிர, என் நாட்டுக்கு வந்து என்னையவே எச்சரிக்கிறியா, நான் ஒன்றும் மேற்குலக நாடுகள் கிடையாது, நான் ஒன்றும் மிடில் ஈஸ்ட் இதில் பகுதியில் இருக்கக்கூடிய ஜோர்டானோ இல்லை எகிப்தோ கிடையாது, நான் வந்து சைனா அப்படின்னு சைனா திருப்பி நறுக்குன்னு நங்கூற மாதிரியான ஒரு கொட்டை கொடுத்து அனுப்பிச்சி வச்சுருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்து உலக நாடுகள்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய ஜியோ பாலிட்டிக்ஸில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது. நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணால் இருந்துட்டு போ, ஆனால் நீ இங்கே வந்த அப்படின்னா நான் தாண்டா இங்கே கிங்கு அப்படிங்கிறது தான். அதுக்கு ஒரு உதாரணம் கூட நான் சொல்கிறேன், ராவணன் உள்ளிட்ட அந்த அரசவையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதிகாசங்கள்லாம் குறிப்பிடுவாங்க. ராமாயண காலத்தை கடந்து வந்து மகாபாரதம் வரும்போது, இந்த மகாபாரத காலகட்டத்தில் இது கதையாக இருக்கலாம் உண்மையாக இருக்கலாம், ஆனால் நல்லா இருக்கா இல்லையாங்கிறது தான் விஷயம். அப்போது தூதுவராக வரக்கூடிய கிருஷ்ணரை பார்த்து எல்லாரும் எந்திரிச்சு நிற்பாங்க. அப்போது துரியோதனன் மட்டும் வந்து அவையில் உக்காந்தே இருப்பான். உக்காந்துருக்கும் போது கிருஷ்ணன் சொல்லுவார், நான் வந்திருக்கேன், எந்திரிச்சு நீ எனக்கு மரியாதை கூட கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் எதுக்கு உனக்கு எந்திரிச்சு மரியாதை கொடுக்கணும், இது என்னுடைய அரசவை அப்படின்னு சொல்லுவார். உடனே கிருஷ்ணர் வந்து தான் யார் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு அப்படியே வான் உயர்ந்து தன்னுடைய உருவத்தை பெருசாக்கி காட்டினதாக ஒரு குறிப்பு இருக்கும். அதுக்கு துரியோதனன் சைட்லேருந்து சொல்லப்பட்ட பதில் வந்து, நீ மூ உலகத்துக்கு வேணாலும் அரசனாக இருந்து விட்டு போ, எவ்வளோ பெரிய சாமியாக வேணாலும் இருந்துட்டு போ, எவ்வளோ பெரிய கடவுளாக வேணாலும் இருந்துட்டு போ, இந்த இடத்துல இந்த அரசவையில் நான் தாண்டா கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பையும் எந்திரிக்காமல் உக்காந்துருப்பார். எல்லாரும் மண்டி போட்டு கிருஷ்ணன் முன்னாடி உளுந்து கிடப்பாங்க, ஆனால் துரியோதனன் மட்டும் உக்காந்துட்டு நீ யாராக வேணா இருந்துட்டு போ, இங்கே நான் தாண்டா கிங்கும்பார். அது மாதிரி சைனாவினுடைய பதில் அப்படிங்கிறது, நான் எடுக்கிறது தான் என் நாட்டில் முடிவு, நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருந்துட்டு போன்னு சொல்லிட்டு அமெரிக்காவினுடைய பிளிங்கனை திருப்பி அனுப்பிச்சது அப்படிங்கிறது கெத்துலையும் கெத்து. இதை பார்த்து ரஷ்யா ரசிச்சிருக்கு அப்படிங்கு தான் சொல்லணும். ஸோ ரஷ்யா சீனா வடகொரியா உள்ளிட்ட நாடுகள்லாம் ஒன்றாக சேர்ந்து ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கையையும் அதனை முறியடிப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த நூற்றாண்டில் பிரகாசமாக இருக்கிறதுங்கிறது தான் தெளிவான உண்மை. என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி உறவுகளே, வணக்கம்.